அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சத்யா என் பிரபு. நான் பேசிக்கலி ஃப்ரம் நாகர்கோவில். சென்னைக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. பேசிக்கலி நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பட் ஆர்ட் மேலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் பிஎஃப்ஏ பண்ணினேன். ஆஃப்டர் இன் மை ஏஜ் ஆஃப் 40 ஐ ஜாயின் பிஎஃப்ஏ அண்ட் ஃபினிஷ்ட் பிஎஃப்ஏ. இப்போ நான் எம்எஃப்ஏ பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு வந்து எல்லா மீடியமுமே ரொம்ப பிடிக்கும். சாஃப்ட் பேஸ்டல், வாட்டர் கலர் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்தியன் மியூரல்ஸ் மேலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால் நான் அந்த லைனில் நிறையா கொஞ்சம் லேர்ன் பண்ண தொடங்கினேன். அதுலேயும் பேசிக்கலி நாயக் மியூரல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 17th century உள்ளதில் கொஞ்சம் நிறையாவே நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணினேன். இப்போ எனக்கு அது அந்த ஸ்டைல் பேஸில் இப்போ என்னோடய பெயிண்டிங்ஸ் இருக்கும். யூஸ்வலி அதில் நான் இந்தியன் ஸ்டைல்ஸில், நம்மளோட லோக்கல் பீப்புள், லோக்கல் லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் இப்போ நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். மற்றபடி மற்ற பெயிண்டிங்ஸ், போர்ட்ரேட், மற்ற லேண்ட்ஸ்கேப்ஸ் கூட பண்ணுவேன். பட் எனிவே இந்த நாயக் மியூரல் ஸ்டைலில் இருக்கிற, நம்மளோட நேட்டிவ் ஸ்டைலில் இருக்கிற ஒரு பெயிண்டிங் மேலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்புறம் இப்போ இங்கே ஆர்டிஸ்ட் லைனில் பார்க்கணுன்னா, ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணுறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம மற்ற ஆர்டிஸ்டோட மீட் பண்ணி சேட் பண்ணுற டைம் தான் நமக்கு ஒரு வேல்யூபிள் டைம். அப்படி ஒரு டைம் நமக்கு இங்கே கிடைக்குது. சென்னையில் நான் இப்போது ரீசெண்டாக தான் பார்க்குறேன். மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் இருக்கிற மாதிரி இப்போது இங்கே டெவலப் ஆகிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் இங்கில் இன்றைக்கி நாங்கள் மீட் பண்ணியிருக்கிறோம் கொஞ்சம் ஆர்டிஸ்ட். அதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் குணசேகரன். நான் குரோம்பேட்டை, சென்னையில் குரோம்பேட்டையில் வசிக்கிறேன். எனக்கு ஏஜ் 70 இயர்ஸ் ஆகுது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு ஏஜ்லேயும் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அது ஒரு ஜஸ்ட் அது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் பண்ணேன். ஐ எம் பேசிக்கலி ஏ மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் பிஹெச்எல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஜெயண்ட் என்ஜினியரிங் ஆர்கனைசேஷன் இன் அவர் கண்ட்ரி. அதில் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் எ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அண்டு ரிட்டையர்டு டியூரிங் 2013. ஒரு 10 இயர்ஸ் ஆக போகுது ரிட்டையர் ஆகி. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எனக்கு இதில் கொஞ்சம் பெயிண்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஐ ஸ்டார்ட் டூயிங் பெயிண்டிங். மோர் ஓவர், எஸ்பி ஈஸ்வரன் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட் இந்தியன் ஆர்டிஸ்ட். அவருடைய பெயிண்டிங்ஸ்லாம் எங்கள் ஆஃபீஸில் வாங்கியிருந்தாங்க டியூரிங் 1990. அதை பார்த்து அவருடைய பெயிண்டிங்கில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி, இந்த லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங்கில் ஒரு நம்மளும் அதை மாதிரி ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் சொல்லிட்டு ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் நவ். அவருடைய சம்மாவ் ஐ லைக் இட் இஸ் பெயிண்டிங்ஸ், லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங்ஸ். அண்ட் இப்போ அவர் இஸ் நோ மோர் நோ, பட் அவங்களோட டாட்டர் தீபான்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் வித் தியர் லைட்டிங் எஃபெக்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அண்ட் மோர் ஓவர், மை பெயிண்டிங்ஸ் வில் கன்வே இன்டைரக்டாக நேச்சுரல் ரிசோர்சஸ், அதை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணணும், இயற்கை சூழ்நிலையை நம்ம வந்து பாதுகாக்கணுன்றத இன்டெரக்டாக வந்து நம்ம ஐ மீன் கன்வே பண்ணுற மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போது நடந்த இந்த ஒரு ஒர்க் ஷாப்பில் இது மாதிரி எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இங்க் ஸ்டுடியோ உடைய நண்பர்கள் திரு பிரபு ராமகிருஷ்ணன் அண்டு டாக்டர் பிரபுஜாக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. Hi friends, my name is Muhammad Kareem. I am a self-taught artist. எனக்கு ட்ராயிங் பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும்னா சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். நான் வந்து வென் ஐ வாஸ் 8, ஃப்ரம் தட் டைம் ஐ ஆம் டூயிங் பென்சில் ட்ராயிங்ஸ் அண்ட் ஸ்கெச்சஸ். 2010 ஐ ஸ்டார்டட் யூனோ பெயிண்டிங் ப்ரொஃபஷ்னலி, ஆயில் பெயிண்டிங். எனக்கு ஆயில் பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மீடியம் ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகும், அதனால் வந்து ஐ என்ஜாய் டூயிங் தட் அலாட். ஐ எம் எ லேண்ட்ஸ்கேப் ஆர்டிஸ்ட். நிறைய சீனரிஸ் அப்புறம் லேண்ட்ஸ்கேப்ஸ் இதெல்லாம் நான் பெயிண்ட் பண்ணுவேன், ரொம்ப விரும்பி பண்ணுவேன். பிகாஸ் டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் தே காட் டிஃப்ரெண்ட் தீம் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அப்புறம் நிறைய டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ ஐ என்ஜாய் தெம். லேண்ட்ஸ்கேப்ஸில் சீஸ்கேப்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸ், அப்புறம் ரெஃப்ளெக்ஷன்ஸ், ஸ்பெஷலி லைக் பாண்ட்ஸ், அந்த மாதிரி வாட்டர் ரெஃப்ளெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். ஸோ எனக்கு கலர்ஸோட விளையாடணும்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ டிட் மை எம்பிஏ, பட் எனக்கு ஆர்ட் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐ சேஞ்ச் மை கரியர் டு கிராஃபிக் டிசைனர். ஸோ ஐ லவ் ஆர்ட் தட் மச். ஸோ த ஜேர்னி ஆஃப் ஆர்ட் ஐ ரியலி என்ஜாய் வெரி, யூனோ, வெரி வெல்.
மீட்டிங் மெனி ஆர்டிஸ்ட் அண்ட் டாக்கிங் டு தெம் அண்ட் அவங்கள பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி அவங்கக்கிட்டே இருக்கிற ஆர்ட் விஷயங்கள்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிறது, இது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஜேர்னியில் வந்து அந்த ஜேர்னியை வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும், ஏன்னா செல்ஃப் தாட்னால நாமளாக போய் நிறைய விஷயங்கள் தேடி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அந்த மாதிரி கற்றுக்கும்போது அது ஒரு ஒரு தனி ஒரு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த இது கற்றுக்கும்போது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். என் பேர் உமா பாலு. பேசிக்கலி ஐம் எ ஃபாரின் லாங்குவேஜ் ட்ரெயினர். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய ஸ்டைல்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். பேசிக்கலி நான் நிறைய பண்ணுறது வந்து பென்சில் ஸ்கெட்சிங், ரொம்ப வந்து இன்ட்ரிகேட்டாக இருக்கிற பென்சில் ஸ்கெட்சஸ் எல்லாம் நிறைய பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தவிர வந்து வாட்டர் கலர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், அக்ரிலிக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒன்று ரெண்டு இது வந்து ஒரு வுடன் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இருக்கும், இல்லைன்னா டான்ஜிவ் பெயிண்டிங்ஸ் இருக்கும், அதை வந்து நான் ஒரு ட்ராயிங்காகவோ இல்லை ஒரு ஸ்கெட்சாகவோ பெயிண்டிங்காகவோ பண்ணி பார்த்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு எனக்கு என்னென்னா என்னோட ஒரு ஸ்டைல் எப்படின்னா, எனக்கு ஒரு மாடல் வேணும், இமேஜின் பண்ணி என்னால் வரைய முடியாது, ஒரு மாடல் வேணும். ஆனால் அந்த மாடலில் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன், அதை அப்படியே காப்பி பண்ணாமல் அதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு ஒரு தடவை ஒரு பெயிண்டிங் இல்லைன்னா ஒரு ஸ்கெட்ச் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஸ்கெட்ச் என்னால் திருப்பி பண்ண முடியாது. மேபி அனதர் ஸ்கெட்ச் ஒரு அனதர் பெயிண்டிங் அப்படி தான் பண்ண முடியும். அது என்னத்தினாலன்னு எனக்கு தெரியல, பட் அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி ஒரே இதை இன்னொரு மாதிரி என்னால் பண்ண முடியாது. அண்டு எனக்கு வந்து இதை தவிர வந்து ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் அதர் ஹாபீஸ். எனக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து நான் பண்ணுவேன், அப்புறம் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணியிருக்கேன், புக்ஸ் எழுதியிருக்கேன், டிரான்ஸ்லேட்டட் புக்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கு, அண்டு வெரி ரீசென்ட்லி ஒரு ஃபில்மும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் இப்போது ஆல்மோஸ்ட் கெட்டிங் ரெடி ஃபார் ரிலீஸ். ஸோ இந்த மாதிரி பாட்டு பாடுவேன், எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆக்சுவலி ஐம் நாட் அ ட்ரெயின்டு சிங்கர், பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல வாய்ஸ் இது இருக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு நல்ல பாட வரும். ஸோ இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கேன். சென்னை இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ, ஏன்னா என்ன வேணாலும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் சென்னையில். நம்ம என்ன நம்மளோட ஸ்கில்ஸ் எதுவாக இருந்தாலும் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்ம். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆசம், ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் மீட் பண்ணலாம், நிறைய பலவேறு ஸ்கில்ஸ் வந்து இருக்கிறவங்களையெல்லாம் புது டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ இன்னும் வந்து திஸ் ஜேர்னி நெவர் என்ஸ், பிகாஸ் ஆர்ட்டுன்னு இறங்கியாச்சுன்னா அதுக்கு வந்து எண்டே கிடையாது. புதுசு புதுசாக கற்றுக்கலாம், புதுசு புதுசாக ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் சென்னையில் இருக்கிறதுனால ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் இன்றைக்கி வந்து இட் வாஸ் அன் ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் மீட்டிங் ஆல் தி ஆர்டிஸ்ட். அவங்களோட எல்லாம் நல்லா இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது, நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது. இன்னும் அடிக்கடி இந்த மாதிரி நிறைய ஆர்ட் கேம்ப்ஸ் நடக்கணும், அந்த மாதிரி நடக்கும்போது நாங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் திஸ் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஆம் டாக்டர் பிரபுஜா, எமர்ஜென்சி கம் ஃபேமிலி ஃபிசிஷியன், விச் இஸ் மை ப்ரொஃபஷன். மை பேஷன் இஸ் ஆர்ட் ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட், காப்பிங் cartoons and watching a lot of documentaries on cartoonist, which thrilled me so much. I didn't even find so much thrill in watching other artists perform. Those black lines on a white paper thrilled me so much. I grew up doing or copying cartoons, then later I explored other mediums like acrylic, terracotta, ceramic, and did a few so many works on paper cut art. I had a wonderful opportunity, fortunate enough to get guided and trained under eminent senior artist Mr. A.B. Ilango. He didn't do a spoon feeding kind of training, but he tried to dig out what was within me, the desire to explore and express. I think that is very important in someone teaching or guiding you. He is one of very few artists, or only artist I know, who has exhibited in Salome Atom in Paris, most historical art gallery in France. My way of art is more to express rather than to impress someone. Though we begin art journey showing lot of our talents and whatever we know, we try to impress others, we try to catch a glimpse of attention of others
But over the time, I think we should evolve to learn to express rather than to impress someone. And I feel this is the only field or only passion I know where both formally and professionally trained artists can work, as well as somebody who is self-taught or know nothing about formal art training, but still they are passionate to do art. That kind of passion is very important. So both of them can travel parallelly in the world of art, because it's not just about academic training, and none of our degrees is going to paint. We have to think and paint for ourselves. So it's very important, I feel. So skill is very important. I'm not neglecting it. Skill is very important. And I searched for teachers and places to learn the skills and sharpen it. But still, it's a tool. How we express our uniqueness is very important than the skill itself. Every medium has a unique tendency to it. But still, I think if we feel like blending the medium or breaking the rules of the medium, it's up to us. Because the way we express our story is very important than the medium itself. I feel the art is more important than the artist himself. Same way the tools are mediums. Watercolor can be used as opaque medium. There's no hard and fast rules, I feel. No rules is my rule. So I feel art is a very democratic process and should be very encouraging people to express themselves without any much doubt about their outcome. Because the way we practice, what we do is should be more enjoyable than the outcome. So after a long time, we have been doing this art camp. I hope we do keep doing a lot of art in our space. And I feel art, expressing art is more important than all the other mediums are just tools. So my art is my way of saying story. Thank you.